வணக்கம் டு த மோஸ்ட் வாண்டட் கேமிங் தமிழ் சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் கொடுக்குற ஃப்ரீ ரிவார்டு, அப்புறம் நேற்று நம்ம ரீடிங் கோடில் பார்த்த ரிவார்டு, அதெல்லாம் எப்படி க்ளைம் பண்ணுறது, அப்புறம் CR7 லேடிஸ் ட்ரெஸ்ஸு எப்படி சீக்கிரமாக ஈஸியாக எடுக்கிறது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, CR7 ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். அங்கே மேலே குளோபல் ப்ராசஸ்ன்னு போட்டு பார்த்தீங்களா, அங்கே போனால் உங்களுக்கு பேக் ஸ்கின் கிடைக்கும். அதோட அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸும் அன்லாக் ஆயிடுச்சு, அந்த மாதிரி போட்டிருக்கு. ஏன்னா அங்கே 100% தார முடி லாக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களா, அது அன்லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. அப்புறம் ஸ்பெஷல் லாகின் ரிவார்டு, அது வந்து பேராங் ஸ்கின் ஷோயிங் லாபியோட நல்லாயிருக்கு கைஸ். அப்போ நம்ம எப்படி அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு சீக்கிரமாக ஃப்ரீயாக எடுக்கிறது பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மேட்ச் ஆடுனா உங்களுக்கு இந்த ஷீல்டு மாதிரி ஏதோ ஒரு டோக்கன் தந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு 40 வச்சுருந்தாலே போதும், நம்ம இது ஃபுல்லாகவே வாங்கிடலாம். 35 முடியும் உங்களுக்கு அடிஷ்னல் ரிவார்ட்ஸ் தான் வரும். ஏன்னா அதுக்கு மேலே 5 ஸ்பின் இருக்குமா, அந்த 5 ஸ்பின்ல தான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, ஃபேண்ட்டு, கண்ணாடி எல்லாம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, அது கடைசியில் தான் எனக்கு கிடச்சிது, கடைசியில் தான் கிடச்சிது. இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ரிவார்ட்ஸ்க்குள்ளே போயிடலாம். என்ன ரிவார்டு பார்க்க போகிறோம்னா, பேக் ஸ்கின்னு, அப்புறம் P90 ஸ்கின்னு, அப்புறம் இது வந்து 5 நாள் லாகின் ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பேக் ஸ்கின்லாம் ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டாங்க, அதனால் அது நல்லா தான் இருக்குதா. இதுதான் அந்த பேக்கு, நல்லா இருக்கா, இது 5வது நாளில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த MP5 ஸ்கின் விட்டுருந்தானுங்களே, அது வந்து ஒரு 4 நாள் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் மேட்ச் முடிஞ்சாலே உங்களுக்கு தந்துடுவோம், மேட்ச் முடிஞ்சாலே தந்துடுவோன்னு காட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் மேட்ச் முடிச்சுட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஈவெண்ட் பார்ப்போம்னா, க்ரோனோ டாப் அப் ஈவெண்ட் வந்துருச்சு. ஏன்னா க்ரோனோ வந்துட்டாங்கல்ல, இன்றைக்கி தான் 19, அதனால் வந்துருச்சு. அதனோட பவர் என்னென்னா, கிரியேட் அ டேமேஜ் பிளாக்கிங் ஷீல்டு ஃபோர்ஸ், இன்க்ரீஸ் மூமெண்ட் ஸ்பீட் டியூரிங் ஸ்கில் ஆக்டிவ். நீங்கள் வந்து ஸ்கில் ஆக்டிவில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக போவான்னு சொல்கிறாங்க. அப்புறம் CR7 மூஞ்சி பார்த்தா எனக்கு அவ்வளோ, அவள் ஃபேஸ் எனக்கு பிடிக்கலான்னு இல்லை, அவ்வளோ மொக்கையாக இருக்க மூஞ்சி, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுருக்கலாம். அப்புறம் இந்த வெக்ட்ரி அமௌண்ட் விட்டுருக்கானுங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து 300 டைமண்ட்ஸ்க்கு விட்டுருக்கானுங்க. அப்புறமா நம்ம பார்த்தா CR7 பண்டில் விட்டுருக்காங்க 500 டைமண்ட்ஸ்க்கு, நல்லா தான் இருக்குது இந்த பண்டிலோட பார்த்தா CR7. வாங்க நம்ம நெக்ஸ்ட். அப்புறம் நேற்று பார்த்த ரீடிங் கோல்டு இருக்குல்ல, அது வந்து என்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் இப்போ காட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே இதாக இருக்குது ரீடிங் கோல்டு ரிவார்டு. உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்கின் தரல, அதை தவிர உங்களுக்கு பாராசூட் ஸ்கின்னும் கன் ஸ்கின்னும் தந்திருக்காங்க. ஏன் ஆட்டோ ஸ்கின் தரலன்னு தெரியல. நேற்று போட்ட வீடியோலையே, நேற்று போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரீடிங் கோடு கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நேற்று நான் ரீடிங் கோடு வீடியோ போட்டேன்ல, அதனால தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு காலையில் கிடச்சிதான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு காலையில் தான் கிடச்சிது. ஓகே கைஸ், இந்த மேட்சோட எண்டிங்கில் தான் எனக்கு அந்த MP5 கன் ஸ்கின் சொல்லியிருந்தேன்ல, அந்த டோக்கன் கிடச்சிது. நீங்கள் ஒரு 5 மேட்ச் போட்டாலே போதும் இந்த டோக்கன் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட சைடில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.